എന്നാളുടെ പെരുവാ പോറ്റി, എന്നാട്ടവർക്കും ഇരവാ പോറ്റി, സർവജ്ഞാ സർവവ്യാപി പെരുവാ, ശരണം മായപ്പിറപ്പർക്കും മഹാപെരുവാ അടി പോറ്റി. நேற்று சொன்ன விஷயத்தில் ஒன்று கொஞ்சம் சிந்தனை பண்ணால் புரியும். முசிறி தீட்சிதரோட அப்பாவுக்கு பெரியவாளோட புஸ்தகங்களை படித்து தான் தனக்கு தன்னோட பையனை வேத்து கொடணுங்கிற எண்ணம் வந்ததுங்கிறத பார்த்தோம். அப்புறம் நான் இந்த சந்தர்ப்பத்தில் அதே மாதிரி அனுபவங்கிறதுனால எனக்கும் அப்படி நேர்ந்தது அப்படின்னு சொன்னேன். ரெண்டு இனிமேல் ஒரே விஷயமாக எடுத்துக்க கூடாது. அவருக்கு நடந்து சுமார் 40 வருஷம் 50 வருஷம் கழித்து தான் நான் எனக்கு இந்த அனுபவமாக ஏற்பட்டிருக்கு. 50 வருஷம் கழிச்சும் பெரியவாளோட பேச்சு அது மாத்திர சக்தி மனுஷாவை வசீகரிக்கிற அந்த 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 பலம் அதுக்கு இருக்குன்னா அது வேதத்துக்கு சமானமான ஒரு நூங்கிறதுனால அர்த்தம். அது புரிஞ்சுக்கணும். பெரியவா எப்படி அவளால் பண்ண முடிகிறது, அவ பேசுகிற அந்த தபஸோட பலம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அவள் நான் சொல்கிற யாரும் கேட்கறது இல்லை, எனக்கு தபஸ் போகிறல அப்படின்னு வெளியில் சொன்னாலும் பரவலாக எடுத்துக்கலாங்கிற ஒரு ஆதங்கத்தில் வேணாம் அப்படி சொல்லிருப்பாளே தவிர்த்து, கண்டிப்பாக வேதம் சம்ரக்ஷணை பண்ணப்பட்டு வேதம்னு ஒன்று இன்றைக்கி இருக்குன்னா பெரியவாவோட தபசே காரணம்னு நன்னா தெரியுது. அதோட அந்த நேற்று பேசின விஷயத்தோட இன்னொரு அங்கத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெரியவா தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் எங்கேயோ கேம்பில் இருக்கா, ஒரு சபை நடக்கிறது, சதஸ் மாதிரி நிறைய பேர் வந்திருக்கா, நிறைய மகாவித்வான்கள் நிறைய பேர் வந்திருக்கா, அதில் தேதியூர் சாஸ்திரிகளும் வந்திருக்கார். தேதியூர் சாஸ்திரிகள் பெரியவாட்டை வந்து, நாங்கள் இவ்வளோ பிராமணா ஒன்றா சேர்ந்துருக்கோம், எல்லாம் பெரிய சபையாக இருக்குது, நாங்கள்லாம் உய்வக அடையிறதுக்கு, அதாவது எங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஜென்ம கிருதார்த்தம் இல்லை ஆத்ம சாட்சா்காரம், அதுக்கு என்ன வழி, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நறுக்கு தெரிச்ச மாதிரி பெரியவா சொல்லணும். நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பெரியவா சொல்லணும், நாங்கள் இப்படியே வாழ்க்கை போயின்னு இருக்கக்கூடாது. ஏதோ நான் அவ ஒரு விதம் படிச்சிருக்கோம், ஒரு ஒரு விஷயத்தில் ஆழமாக போயிருக்கோம், இது போருமா, ஞானத்தை அடையணும்னா அந்த பிரம்ம ஞானத்தை நாங்கள் அடையணும்னா நாங்கள் என்ன பண்ணணும், இவ்வளோ பிராமணம் ஒன்றா சேர்ந்துருக்கோம், எல்லாம் மகாபண்டிதர்களாக இருக்கா, எல்லாருக்கும் ஆத்ம சாட்சா்காரம் தான் குறிக்கோள்னு தெரியுது, அந்த விஷயத்தை அடையிறதுக்கு என்ன வழி, என்ன பண்ணணும், நாங்கள் எதை பண்ணால் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறத பெரியவா சொல்லணும் அப்படின்னா, பெரியவா அப்போது காஷ்ட மௌனத்தில் இருக்கா, அதனால் அவள் எதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன், பெரியவாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பெரியவா மௌனத்தில் இருக்காளே அப்படின்னா பெரியவாப்பும் பதில் சொல்ல. தேதியூர் சாஷிகளோட ஒரு சுபாவமே அப்படின்னா, அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக பட்டவர்த்தனமாக அவரால் பேச முடியும். அவர் சொல்கிற அவர் தான் எடுத்துட்டுருக்கிற விஷயத்தில் இருக்கிற நம்பிக்கை ஒரு காரணம், நம்ம தர்மத்தை தான் சொல்கிறோங்கிற அந்த தைரியம் ஒரு காரணம். ஆனால் அவர் பெரியவாட்டை அன்னைக்கு கொஞ்சம் அதீதமாகவே உணர்ச்சி வசப்பட்டு என்ன சொல்லிட்டார், பெரியவா வந்து பெரிய மகாசன்யாசியவா ஞானி, எங்களெல்லாம் எங்களுக்கெல்லாம் நல்ல வழி காட்டுறது தான் எங்கள் சன்னியாசத்தை எடுத்துட்டு பீடா எப்படியும் இங்கே உட்காந்துருக்கா, மௌனத்தை போட்டுவிட்டு எனக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் இருந்தால் அது நியாயம் இல்லை, மௌனம் இல்லை இப்போது வேண்டியது, பெரியவாரோட உபதேசம்தான் இப்போ தேவை, மௌனம் பொருத்தம் இல்லாத விஷயமா இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரியவா மாத்திரம் இந்த பிரார்த்தனையை ஏற்றுண்டு வாயை திறந்து அவ அந்த மௌனத்தை உடச்சுண்டு அவ அனுகிரகத்தை சொல்லணும் எங்களுக்கு, எங்களுக்கு உய்வக கிடைக்கிறதுக்கு, ஞானம் கிடைக்கிறதுக்கு, ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத இந்த பெரியவா சொல்லியே ஆகணும். அப்படி பெரியவா இன்றைக்கி சொல்லமா நான் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் சொல்ல மாட்டேன் தீர்மானம் பண்ணிட்டாள்னா, நாளைக்கு காத்தால் தேதி ஒரு தூக்கில் தொங்கினான்னு வந்துடும் பேப்பரில், நான் அதுதான் எடுத்து பண்ண முடியும், நான் வந்து தூக்கில் தொங்கிடுவேன் நாளைக்கு. இதை வந்து உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ சத்பிராமணா இப்போ மகாபண்டிதாக சேர்ந்துருக்கிற போது பெரியவா மௌனமாக இருக்கிறதும் தாபத்தோடு நான் கேட்குறது பதில் சொல்லாமல் இருந்தேன், எங்களுக்கு என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி முடித்தா, எல்லோரும் அப்படியே கொஞ்சம் மாதிரி ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா பெரியவாட்ட போய் இப்படி பேசுகிறாரு, இவ்வளோ வேகமாக பேசுகிறாரு, என்ன ஞானத்துக்கு என்ன வழிங்கிறது சொல்ல கேட்க வேண்டியது தான், அவள்கிட்டேருந்து அனுகிரகம் வர வேண்டியது தான், அதுக்கு இப்படியே வழி இப்படியே தூக்கில் தூங்கிடுவேன் அது தூங்கி இப்படிலாமல் பேசுறது, ஐயோன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி பதிச்சு போயிடுது. ஆனால் அப்படி சொன்னாலும் பெரியவா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமே, நம்ம எல்லாருக்கும் சேமத்தை கொடுக்குற ஒரு விஷயத்த சொல்ல போகிறாளே அப்படின்னு எல்லாரும் காத்துட்டுருக்கா. காத்துன்னு ஆவலாக பெரியவாவை பார்த்துருந்தான். பெரியவா சொன்னால் மௌனத்தை உடைச்சா, அந்த 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 பக்தரோட பிரார்த்தனையை ஏற்றுண்டு தேதியூர் பிரார்த்தனையை ஏற்றுனா தன்னோட மௌனத்தை உடச்சுனா அவள் பேசினா, எல்லா பிராமணாலும் அக்னிஹோத்திரத்தை எடுத்துண்டு தினம் நித்திய அக்னிஹோத்திரத்தை பண்ணிண்டு சோமயாகங்கள் பண்ணால் அவளுக்கு என்ன சாட்சா்காரம் வேணுமோ அது தானாக கிடச்சிடும், அதுதான் கலியுகத்தில் நல்ல வழி, அதுதான் சத்தியமான வழி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். பெருநிசப்தம்,
ஒரே நிசப்தம். மெதுவாக பிராமணன் ஒருத்த ஒருத்தராக பேச ஆரம்பித்தா, இந்த தேதி விட்டு நம்ம கேட்டோமா, பெரியவாள் போய் கேளுங்கோ, என்ன ஆத்ம சாட்சாத்துக்கு என்ன வழின்னு கேளுங்கன்னு கேட்டோமா, இவர் சும்மா இல்லாமல் மெனக்கிட்டு அவளை போய் கலப்பி விட்டு அவள் மௌனத்தை உடைச்சி இல்லை தூக்கு போட்டுவேன் அது இதுன்னு பெரிய பேச்செல்லாம் பேசி அவள் இப்போ என்ன சொல்லிவிட்டா, அக்னிஹோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டா. இந்த காலத்தில் இந்த கலையில் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் அக்னிஹோத்திரங்களாம் நம்மளால் பண்ண முடியுமா, சம்ரக்ஷணம் பண்ண முடியுமா, அதுக்குரிய வசதி, அதுக்குரிய உழைப்பு, அதுக்குரிய வித்வத்துகள்லாம் நம்ம இன்மையை வளர்த்துக்க முடியுமா, ஏன் இப்படி அவசரப்பட்டு இப்படி பண்ணுறாரு இவர் பேசுறதுனால எல்லாருக்கும் இப்போ உபதேசம் தெரிஞ்சு போச்சு, இதுதான் வழின்னு சொல்லிவிட்டார், அதை பண்ணால் அதை பாபமில்லையா நமக்கு வந்துடும், நம்ம ஜென்மாலேயே போயிடும்போ, இப்படி சொல்லிவிட்டார் இவர் அவசரப்பட்டுன்னு பரிவாட்டு இப்படி வார்த்தையை கொட்டி இந்த மாதிரி ஒரு உபதேசம் வாங்கிட்டாரே, அடாடா அடாடாடா இப்படி ஆகிடுத்தே அப்படின்னு எல்லாரும் தாவப்பட்டு போயிட்டான். அப்போது நமக்கு என்ன தெரிகிறது, பரிவாட்டை வந்து உண்மையாக அவர் கேட்டிருக்கார், எங்களுக்கு உய்வகைக்கு என்ன வழி சொல்லுங்கோ அப்படின்னு, மௌனத்தை உடைக்கணுங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் அதீதமான வார்த்தைகளே அவர் உபயோகப்படுத்தியிருக்காருங்கிறது தெரிகிறது. அவரோட தாபத்தை மனசில் ஏற்றுண்டு அவள் அதனோட மௌனத்தை உடைச்சிண்டு பிராமணர்கள் சத்பிராமணர்கள் எல்லாருமா வேத பிராமணர் எல்லாமே அக்னிஹோத்திரம் பண்ணி சோமயாகங்கள் பண்ணுறது தான் ஒரே வழி, இந்த கலியில் அது பரமக்ஷேமத்தை அது கொடுத்துரும், அதுதான் ஞானத்துக்கும் ஆத்ம சாட்சாத்துக்காரத்துக்கும் ஒரே வழின்னு அடித்து சொல்லிவிட்டா. அப்படின்னா அவள் சொன்ன அந்த 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 உபதேச வாக்கு எவ்வளோ பேரால் அங்கே பின்பற்றிருக்க முடியும், எவ்வளோ பேர் அதை எடுத்துன்னு எவ்வளோ பேர் அதை எடுத்துட்டு அதை பண்ணியிருப்பா, ஒருத்தரும் தெரில, அது தெரியல, தேதியூரே பண்ணியிருப்போது பண்ணலாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் கஷ்டமான விஷயம், அவன் தேதியூர்லாம் கொஞ்சம் வயசானவா, கொஞ்சம் வயசானவா, அந்த வயசில் வன்மையை எடுத்துன்னு பண்ணுறதுலாம் சிரமமாக இருந்திருக்கலாம், என்ன காரணங்களோ அதுக்குன்னு ஒரு 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 தபஸும் ஒரு 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 பலன் மூணு மூணும் யாரும் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்போ பெரியவா சொன்ன அந்த உபதேசம் வீணா, அவன் முன்னாடியே சொன்னாலே, நான் சொன்னது யாரும் கேட்கலனா எனக்கு தபஸ் போடலை, அது மாதிரி பெரியவாளுக்கு தபஸ் இல்லாததுனால தான் நீ அப்படி சொல்லப்பட்டதா, அப்படி சொல்லப்பட்டது நடக்காமதுக்கு காரணம் பெரியவாளுக்கு தபஸ் இல்லையான்னா, இல்லை, அங்கே தான் ஈஸ்வர ரகசியத்தை வச்சுருக்கார், பெரும் ரகசியம் வச்சுருக்கார். என்ன ரகசியம்னா, அப்படி பெரியவா பேசின அந்த வித்வான்கள் நிறைஞ்சிருக்கிற சபையில் வித்தியார்த்திகளும் வேதம் படிச்சுருக்கிற வித்தியார்த்திகள், வேதத்தை பல பல நிலைகளில் படிச்சுருக்கிற வித்தியார்த்திகளும் சேர்ந்திருந்தா, அந்த வித்தியார்த்தியில் ஒத்தராக தான் அப்போது பிரம்மஸ்ரீ அனந்தநாராயண சுவாமியாஜிங்கிற வித்தியார்த்தியும் அங்கே இருந்தார். முஸ்ரீ அவரை தான் நம்மளாம் இப்போ முஸ்ரீ தீட்சன்னு சொல்கிறோம். அந்த வித்தியார்த்தி அங்கே இருந்தபோது இந்த உபதேசம் அவர் ஒருத்தருக்கோசரம் மாத்திரம் பெரிவா பண்ணியிருப்பாளோன்னு தோன்றுறது. அனுகிரகத்தை அவன் மாதிரி பண்ண முடியும் பெரிவாளால், ஆயிரம் பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒத்தரமாக ஒத்தர் மனசில் வச்சுட்டு அவன் அனுகிரகம் பண்ணிட்டாலும் அது போய் அங்கே வேலை செஞ்சிடும். ஏன்னா அவ இந்த இந்த உபதேசம் அவர் மனசில் நுழைஞ்சு அவர் பிரம்மாண்டமாக அதை ஒரு தீவிரமாக எடுத்துட்டு அக்னிஹோத்திரத்தை பெருசாக பண்ணி சௌதகர்மாவுக்கு ஒரு புனருத்தானமே பண்ணிட்டார். பெரியவா ஒரு காலத்தில் சொன்னான், சௌதகர்மாவை இந்த கலியுகத்தில் காப்பாற்றுறது ரொம்ப சிரமம், அதை புனருத்தாரணம் பண்ண முஸ்ரீ தீட்சை ஒரு மகான் அப்படின்னு அவன் வாக்கு வந்திருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் தனக்கு சமானமாகவே என்ன பெரியவான்னு சொல்கிற மாதிரி அவரையும் பெரியவான்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கா. எதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறோன்னா, ஆயிரம் பேர் சபையில் அவள் பேசுகிற போது அவளோட வாக்கு வீண் போயிடுமா, அந்த பரமாத்மாவோட ஈஸ்வர் வாக்கு இல்லையா, கீதாவை சொல்லி ஒத்தனமே கேட்கல, கீதை ஏசி எவ்வளோ பேர் ஞானத்தை அடைஞ்சுட்டான்னு சொல்கிறதா, ஏதோ இன்றைக்கும் அதை பல பேர் அதை படிச்சுன்னு இருக்கா, அது அது சில பேர் அதில் அதில் இருக்க ஞானத்தை அடைஞ்சுன்னு இருக்கா, கீதை பொய்யாகுமா, கிருஷ்ணர் கீதை எப்படி பொய்யாகாதோ அது மாதிரி பெரியவாவோட வாக்கு பொய்யாகுமா, வேதம் பொய்யாகுமா, அவள் ஈஸ்வர வாக்குன்னு அது அங்கே வேலை செஞ்சுடுத்து, தீக்ஷதர் மனசில் நுழைஞ்சுடுத்து. தீக்ஷதரை தான் அவர் மனசில் வச்சுன்னு சொன்னார்ன்னு அவரும் சொல்லலை, தீக்ஷதன் எனக்கு அது தெரியும் அப்போ நான் அது கேட்டேன் அதுலேருந்து தான் நான் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு, தீக்ஷா மாதிரி எங்கேயும் சொல்லலை, உபதேசத்தை வாங்கிட்டவரும் சொல்ல உபதேசம் பண்ணவரும் சொல்லலை, ஆனால் ரெண்டும் ரெண்டும் நாலு நம்ம சேர்த்து பார்க்கணுமோனோ, அதுக்கு தானே மனுஷனுக்கு சுவாமி மூலையை கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்குறபோது நமக்கு என்ன தெரிகிறதுனா, தீர்மானமாக அனுகிரகம் பூரா அங்கே வித்தியார்த்தியாக இருந்த தீட்சதற்கு பாஞ்சிருக்கு பெரியவாட்டேந்துங்கிறது தெரிகிறது. இந்த உலகத்துக்கு சௌதகர்மாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய மகானை நீ கிடைச்சுட்டார், அந்த அனுகிரகத்தை கிடைக்கிறதுக்கோசரம் தான் தேதியூர் அவ்வளோ கோபமாக பேசி, இப்போ தேதியூர் ஏன் பேசினா யோசனை பண்ணி பாருங்க, தேதியூருக்கும் தெரியாது ஏன் அவ்வளோ வேகமாக பேசுகிறோம் நம்ம, தூக்கு மாட்டேன் என்ன சொல்கிறது பெரியவாட்டை, அப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னா ஈஸ்வரன்டேன்னு வர வாக்கு ஒரு பெரிய சமுதாயத்தை காப்பாற்ற போகிறது, இந்த தேசத்தை இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறது. அப்படி அந்த காப்பாற்றப்படுறதுக்கோசம் பெரியவா அண்ணா, அது பெரிய நாடகம், பெரிய லீலை அது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. மேட்டூர் சுவாமிகள் சொல்வார், ஒரு நாள் பார்த்தா எல்லாம் திடீர்னு 100 பேர் உட்காந்துருப்பா, பெரியவா திடீர்னு பாலு
மணி என்னடா அப்படின்னா 6:26 என்னடா 6:26 விஷயம் இருக்கேன், இனி எத்தனை மணிக்கு சூரியாஸ்தமனம், 6:22 போட்டிருந்து கொண்டா 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 சீக்கிரம் கொண்டா பெடத்தை கொண்டா அடாடாடாடா அனுஷ்டானமே பண்ணதையே ஒரே பரபரப்பாக எல்லா எல்லா வேஷையும் நிறுத்திடுவா, டைரக்ஷன்லாம் எங்கே எப்படி உட்காந்து அப்படி உட்காந்துப்பா, தீர்த்த பாத்திரங்கள்லாம் வந்துடும், அனுஷ்டானம் ஆரம்பிச்சிருவா, ரொம்ப வேகமாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிரம்மாண்டமாக நடக்கும். அடுத்த நாள் இதே பிரிவா 6 ஆகும் 7 ஆகும் 8 ஆகும் 8 மணிக்கு அனுஷ்டானமே பண்ணலையே இங்கே கடன் கடத்து கொண்டா அப்படின்னு 8 மணிக்கு சொல்லுவான். என்னடா நேற்று எப்போ அஸ்தமனம்னு அவசர அவசரமாக 6:22 ஓடி கொண்டான்னு சொல்லி பேசினா அதே சுவாமி இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டு விஷாமல் இருக்காளே அப்படின்னா அவளுக்கு தெரியாதா அந்த மாதிரி அவ அவசரப்பட்டு இந்த நேரத்தை தவறு விடக்கூடாதுன்னு சொல்கிற அன்னைக்கு அங்கே இருக்கிற கூட்டத்தில் யாரோ ஒருத்தருக்கு சந்தியா வந்தனும் காலா அந்த காலத்தில் பண்ணணும் நன்னா பண்ணணுங்கிற அந்த பெரிய உபதேசமாக அவன் மனசில் பதிஞ்சிருக்கும். அவன் கிராமத்துக்கு போய் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மனுஷாள்கிட்டலாம் நான் பெரியவா முன்னாடி கேட்டுன்னு வந்தேன் எல்லாரும் பண்ணுங்க விடப்படாதத நம்ம எல்லாரும் க்ஷேமம்னு அங்கே இருக்கிற பிராமணாலாம் மாற்றிருப்பான், எவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் சந்தியாவனத்தை நேரத்துக்கு பண்ணுறதுன்னு அவன் மூலமாக அப்படி பரவி இருக்கும். அது இப்படி தர்மங்கள் கெடாமல் அழியாமல் மாறாமல் அப்படியே பரப்புறதுக்கு சுவாமி லீலை ஆழிண்டேனா இருப்பான். சாதாரண தெய்வமாக பெருந்தெய்வம் இல்லையா, எப்படி ராமர் கிருஷ்ணர்லாம் லீலைகள் பண்ணாலோ அதே மாதிரி பண்ணுற நம்ம சுவாமி இல்லையாவா, அப்பேற்பட்ட பரமாத்மா அவளோட அந்த அனுகிரகம் அன்னிக்காவா பண்ண அனுகிரகத்தினால தீக்ஷிதருங்கிற மகான் நமக்கெல்லாம் கிடைச்சார், பெரியவாளோட நேர் அனுகிரகம் நமக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி முன்னோடியாக தான் தீக்ஷிதரோட அப்பா வந்து பெரியவாளோட உபதேசங்களை படித்து தன் பையனை வேதத்துக்கு விடணும் அதுன்னு பிள்ளையார் சூழ் எல்லாத்துக்கும் வேதத்துக்கு விடணும்னு அவர் தீர்மானம் பண்ணான்னு தெரிகிறது. இப்படி இதை கேட்குற நம்ம எல்லாமே இது பெரியவாளோட பெரியவா பண்ண உபதேசம் தானே, அந்த உபதேசம் இன்றைக்கும் பொருத்தம்தான் இன்றைக்கும் அவசியம்தான். நம்மளும் நம்ம குழந்தைகளை வேதத்துக்கு விட்டு வேத அத்தியாயனம் பண்ண வச்சு அந்த தர்மத்தை காப்பாற்றினோன்னா பெரியவாளோட பேர் அனுகிரகத்துக்கு ஆளாயிடுவோம். அந்த அனுகிரகத்தை நமக்கு பெரியவாளும் அந்த வேதத்து மேலே அபரிமிதமான மரியாதை வச்சுருந்துருக்கிற பிரதோஷமாகவும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் பிரார்த்தனை பண்ணிப்போம். திருநாவுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவா, அசரணம் மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவா அடிபோற்றி.